Hi friends, நான் உங்க லோட்டஸ் வினோத் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய மேஜர் டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த படிப்புக்கெல்லாம் எஜுகேஷன் லோன் தருவாங்க, எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, அந்த எஜுகேஷன் லோன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எப்போ ரீபே பண்ணணும், அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் லோனுக்கு சப்சிடி ஏதாவது கிடைக்குமா, அதாவது மானியம் ஏதாவது கிடைக்குமா இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்குமா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டா எங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா, இப்படின்ற பல கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த படிப்புக்கெலாம் எஜுகேஷன் லோன் தருவாங்கன்னு பார்ப்போம். எல்லா விதமான படிப்புகளுக்குமே எஜுகேஷன் லோன் தருவாங்க, அதாவது மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை அலைடியல் சயின்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார்ம் டி பி ஃபார்ம் இந்த மாதிரி எந்த விதமான அலைடியல் சயின்ஸ் கோர்ஸஸாக இருந்தாலும் சரி, அல்லது டிப்ளமாவாக இருக்கட்டும், அதுக்கும் எஜுகேஷன் லோன் தருவாங்க. நீங்கள் எந்த படிப்பு படித்தாலுமே அனைத்து விதமான படிப்புகளுக்கும் எஜுகேஷன் லோன் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. இந்த எஜுகேஷன் லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும், காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், பாராமெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, இன்னும் கவுன்சிலிங் முடியலை. ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். டிஎன்இஏ கவுன்சிலிங்லாம் வந்து இனிமேல் தான் வரப்போகுது, ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வரும். அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 15th மேலே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் எனி ஒன் காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு எஜுகேஷன் லோனுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எனி ஒன் காலேஜ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த காலேஜில் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணலாம். இல்லை சார், நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேங்க்கில் மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது பேங்க்கில் அப்ரோச் பண்ணலாமா, எனி பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதாவது காலேஜுக்கு நியர்பை இருக்க பேங்க்லேயும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நியர்பை பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் மெயின் யார் அப்படின்னா அந்த பேங்க்கோட மேனேஜர்ஸ் தான் மெயின், அதாவது நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய பேங்க் மேனேஜர்ஸ் தான் மெயின். ஏன் அப்படின்னா அவங்க தான் உங்களோட எஜுகேஷன் லோனை த்ரூ பண்ணி சாங்ஷன் பண்ணி கொடுக்குறவங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கில் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. எந்த பேங்க் அப்படின்னா நீங்கள் அதாவது உங்கள் பேரண்ட்ஸு அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய பேங்க்கில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் நிறைய டிரான்சாக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாங்க, உங்களோட பேரண்ட்ஸோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோனை பார்ப்பாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கும் அந்த பேங்க்குக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால், நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் கரெக்டாக பே பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எஜுகேஷன் லோன் த்ரூ ஆகிடும். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி மெயினாக உங்கள் பேரண்ட்டோட அக்கௌண்ட் ஹோல்டிங் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எஜுகேஷன் லோன் த்ரூ ஆகும். எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் லோன் தருவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனால் லோன் தரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எந்த கோட்டாவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எஜுகேஷன் லோன் தருவாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, என்ன கொலாட்ரல்லாம் தரணும், ஏதாவது ஷூரிட்டி வேணுமா அப்படின்றத பார்ப்போம். மெயினாக வந்து சொல்கிற பாருங்க, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக ஜாயின் பண்ணிங்கன்னா 7.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த வித ஷூரிட்டியுமே தேவையில்லை, ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த ஷூரிட்டியும் தேவையில்லை, 4 lakhs அண்ட் அபோவ் போனால் தான் உங்களுக்கு ஷூரிட்டி தேவைப்படும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை இருந்தால் உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 75,000 இருக்குது, 175 வருது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 175 × 4 போட்டிங்கன்னா 7 lakhs வரும். ஸோ இந்த 7 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஷூரிட்டியுமே தர தேவையில்லை, கவர்மெண்ட் கோட்டாவில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 lakhs வரைக்கும் தான் ஷூரிட்டி இல்லாமல் தருவாங்க. ஸோ 4 lakhs மேலே தரமாட்டாங்களா அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக 4 lakhs மேலேயும் தருவாங்க. என்னென்னா உங்களோட ஷூரிட்டி ஏதாவது கேட்பாங்க. ஷூரிட்டி என்னென்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டோ, பேரண்ட்டோட எனி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ, இல்லை எனி ஒன் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க, தேர்ட் பார்ட்டி கொலாட்ரல் பற்றி ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்தாதான்
உங்களுக்கு எஜுகேஷன் லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. 4 lakhs வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வழியாக ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஷூரிட்டியுமே தேவையில்லை. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது சார் காலேஜில் சம் டொனேஷன் கேட்குறாங்க அதுக்கு எனக்கு லோன் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு லோன் கிடைக்காது. உங்களோட காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸு, இந்த மாதிரி ஃபீஸஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். அதுவும் நீங்கள் காலேஜ்லேருந்து போனஃபைடு வாங்கிட்டு போயிட்டு பேங்க்கில் சப்மிட் பண்ணணும். அவங்க எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக ஜாயின் பண்ணும்போது சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் வச்சுருக்காங்க. எப்படின்னா அதாவது உங்கள் கையிலேருந்து சம் பர்சன்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakhs லோன் வாங்குறீங்கன்னா 5% அமௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 50,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வரைக்கும் சார் லோன் தருவாங்க, நம்ம இந்தியாவில் படித்தா எவ்வளோ லோன் தருவாங்க, அப்ராடில் படித்தா எவ்வளோ லோன் தருவாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் MBBS வந்து நீட் கிளியர் பண்ணிட்டு போகும்போது அப்ராடுக்கு போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs-40 lakhs ஓவரால் பட்ஜெட் ஆகும். அதாவது உங்களோட டியூஷன் ஃபீஸு, உங்களோட ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸு, உங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, உங்களோட வீசா ப்ராசஸிங் சார்ஜு, எல்லா விதமான சார்ஜஸும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக கண்ட்ரி டு கண்ட்ரி 30-40 lakhs வரைக்கும் ஆகும். ஒரு சில கண்ட்ரியில் 50 lakhs கூட ஆகுது. ஸோ இந்த மாதிரி 50 lakhs வரைக்கும் வருது சார், எனக்கு அந்த 50 lakhs எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் எலிஜிபிள் தான். அதே மாதிரி நீங்கள் லோக்கலில் இந்தியாலேயோ அல்ல தமிழ்நாட்டிலையோ படிக்கிறீங்கன்னா பர் இயர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 20 lakhs-25 lakhs வரைக்கும் இருக்குது ஃபீஸு. 20 lakhs-25 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 25 lakhs நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சிங்கன்னா 1,25,000 வரும். ஸோ இந்த 1,25,000 எலிஜிபிளா எனக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு என்ன தேவை, அதுக்கு எப்படி சார் நான் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உங்களோட அசட்டு அதாவது ப்ராப்பர்ட்டி எதாவது வச்சு தான் நம்ம எஜுகேஷன் லோனுக்கு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டி உங்களோட பேரண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மார்க்கெட் வேல்யூ 1 crore தான் சார் இருக்குது, பட் எனக்கு 1.25 crore லோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தரமாட்டாங்க. மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ பார்ப்பாங்க, அந்த மார்க்கெட் வேல்யூக்குள்ளார தான் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் சாங்ஷன் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மார்க்கெட் வேல்யூ 1.5 crore வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட்டு 1.25 crores. ஸோ இந்த 1.25 crores கூட மார்க்கெட் வேல்யூ 1.5 ஓகே, பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த 5 வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய 25 lakhs ஃபஸ்ட் இயர் வாங்குறீங்களா அதோட 5 years இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி 5 years கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு 1.5 crore இருந்தால் அந்த 1.5 தருவாங்க. 1.75 போகுதுன்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து, அப்பயும் உங்களுக்கு 1.5 crore தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிள். ஸோ 1.5 மேலே லோன் உங்களுக்கு தரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோதெரப்பி அண்ட் யோகா சயின்ஸு, டென்டலு, அக்ரிகல்ச்சரு, நீங்கள் எந்த படிப்பு படித்தாலுமே உங்களுக்கு உண்டான எஜுகேஷன் லோன் வாங்கலாம். ஸோ 7.5 lakhs வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கொலாட்ரலுமே தர தேவையில்லை. அபோவ் 7.5 lakhs போகும்போது தான் நீங்கள் எனிஒன் ப்ராப்பர்ட்டி கொலாட்ரல் தேவைப்படும், தர வேண்டியது இருக்கும். அடுத்த மேஜர் டவுட்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ சார் லோனை ரீபே பண்ணணும் அப்படின்றதான் நெக்ஸ்ட் டவுட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 years அந்த படிப்பு, மெடிக்கல் சூஸ் பண்ணுறீங்கன்னா 5 years. ஸோ இன்ஜினியரிங் இருந்தால் 4 years+1 year டோட்டலாக 5 years அப்புறம் தான் நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கலாக இருந்தால் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு டியூரேஷன் 5.5 years+1 year, 6.5 years அப்புறம் தான் நீங்கள் ரீபே பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 years இன்ட்ரெஸ்ட் வராதான்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா 5 years கழித்து உங்களோட அசல் அமௌண்ட்டு அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு நீங்கள் 1 year-1 lakh வாங்கியிருந்தீங்கன்னா 4 years-4 lakhs வச்சுக்கோங்க, இந்த 5 years உண்டான இன்ட்ரெஸ்ட்டு டோட்டலாக 5 years வந்து 1 lakh இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 4 lakh+1 lakh டோட்டலாக 5 lakh சேர்ந்து உங்கள் அசலாக மாறிடும். பிரின்சிபல் அமௌண்ட்டு 5 lakhs மாறிடும். அதுக்கப்புறம் அந்த 5 lakhs நீங்கள் வந்து 15 years வரைக்கும் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ணலாம். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கு 20 lakhs ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு சேர்த்து 1 crore வருது. நீங்கள் படிக்கக்கூடிய டியூரேஷன் ப்ளஸ் 1 year இந்த 6.5 வருஷத்துக்கு சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 25 lakhs வருதுன்னா 1 crore+25 lakhs 1,25,00,000 மொத்த பிரின்சிபலாக மாறிடும் நீங்கள் முடிக்கும் போது. அதை வந்து நீங்கள் 15 வருஷமாக ஸ்ப்ரிட் அப் பண்ணி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ எஜுகேஷன் லோன் ரீபே பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான்.
ஸோ இந்த எஜுகேஷன் லோனானது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுன்றதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க்குக்கு போகணும். பேங்க்குக்கு போனாவே அவங்களே உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிவிடுவாங்க. சார் நீங்கள் போயிட்டு காலேஜில், நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜில் போனஃபைடு வாங்கிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்களே சொல்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அவங்களே எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இந்தியா ஃபுல்லாக சேர்த்து ஒரே வெப்சைட்டாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் பேர் என்னென்னா vidyalakshmi.co.in. இந்த வெப்சைட்டை யார் சார் நிர்வகிக்கிறது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்டு இந்தியன் பேங்க் அசோசியேஷன், இந்த மூணு துறையும் சேர்ந்து தான் இந்த வெப்சைட்டை நிர்வகிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுன்னா இந்த vidyalakshmi.co.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை, நார்மலாக நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களோட லாகின் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். நீங்கள் ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட யூஜிக்கா பிஜிக்கா எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, உங்களோட கம்யூனிட்டி என்ன, அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ், 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களோட டிகிரி மார்க் ஷீட்டு, பிஜிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டிகிரி மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துட்டு உள்ளார போய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே கேட்கும் உங்களுக்கு ஒரு 3 பேங்க் ஆப்ஷன் கேட்கும். நீங்களே எந்த 3 பேங்க்ஸ் வேணால் கொடுக்கலாம். 3 பேங்க் வரைக்கும் நீங்களே ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த பேங்க்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு வித்யாலட்சுமி வெப்சைட் போட்ட வழியாக அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணணும். பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா சார் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு உங்களோட லோனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி எப்படி சார் நான் கிளைம் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். எவ்வளோ வரைக்கும் சப்சிடி வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி கிளைம் பண்ணலாம். அதாவது நீங்கள் 7.5 lakhs லோன் வாங்குறீங்க இன்ஜினியரிங்க்கு அப்படின்னா இந்த 7.5க்கு நீங்கள் படிக்கக்கூடிய 4 வருஷம் ப்ளஸ் 1 இயர் பீரியடு, இந்த மொரட்டோரியம், 5 வருஷம் பீரியடு, இதை வந்து மொரட்டோரியம்னு சொல்லுவாங்க, மொரட்டோரியம் பீரியட்னு. இந்த 5 வருஷம் மொரட்டோரியம் பீரியடுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை வந்து டோட்டலாக வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்காக பே பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்சிடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர், என்ன சார் எனக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம், அவங்களோட இன்கம் வந்து 4.5 lakhs இருக்கணும். அதாவது ஆனுவல் இன்கம், வருட வருமானம் 4.5 lakhs இருந்தால் நீங்கள் இந்த சப்சிடி கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வாங்காதவங்களாக இருக்கணும். அதாவது நீங்கள் பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்னு வச்சுக்கோங்க, பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் வழியாக வந்து நீங்கள் இயர்லி 50,000-70,000 வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் இந்த சப்சிடிக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ எனி ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தால் இந்த சப்சிடியை நீங்கள் கிளைம் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் வந்து NBA அக்ரடேஷனோ அல்லது NAC அக்ரடேஷனோ அல்லது சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனாகவோ இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சப்சிடி ஸ்கீம் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. இந்த சப்சிடி ஸ்கீமுக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்தெந்த காலேஜ்னா எலிஜிபிள், நாக்கு NBA அக்ரடேஷன் வாங்கின காலேஜஸ்லாம் எது அப்படின்றத வித்யாலட்சுமி வெப்சைட் போர்ட்டலேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வெப்சைட் வழியாக நீங்கள் இந்த சப்சிடி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன வெப்சைட்னா www.jansamath.in. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணி நம்ம சப்சிடியை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வெப்சைட்லேயே வித்யாலட்சுமி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது காலேஜ் விட்டு டிஸ்கண்டினியூ ஆனீங்கன்னா, அதாவது செகண்ட் இயர்லேயோ தேர்ட் இயர்லேயோ டிஸ்கண்டினியூ ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்சிடி ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி காலேஜ்னால ஒழுங்கின நடவடிக்கையால் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு இந்த சப்சிடி ஸ்கீம் வராது. ஸோ நீங்கள் டிஸ்கண்டினியூ ஆகிட்டால் டோட்டலாக இந்த ஸ்கீம் வராது. அடுத்து நீங்கள் உங்கள் எஜுகேஷன் லோனை ரீபே பண்ணும் போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்துலேருந்து பே பண்ணும்போது நீங்கள் இந்த எஜுகேஷன் லோனுக்கு கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்களும் எஜுகேஷன் லோன் வாங்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை, கொலாட்ரலும் தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக செக்யூரிட்டி கொலாட்ரல் தேவை. ஃபைனலாக மெயினான விஷயம், நீங்கள் வாங்கக்கூடிய எஜுகேஷன் லோனை சாங்ஷன் பண்ணக்கூடியது யார்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுற பேங்க் மேனேஜர். ஸோ அந்த பேங்க் மேனேஜர் கையில் தான் இருக்குது. அவங்க
அவங்களால மட்டும்தான் இந்த எஜுகேஷன் லோனை சாங்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்க தான் மெயின் பர்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஜுகேஷன் லோன் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ, பை பாய்.